ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிட்கேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் நெருங்குது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் கேக் ரெசிபி பார்க்கலான்னு தான். ஸோ பேசிக் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியான, எந்த பட்டரும் இல்லாமல், ஓவன் மைக்ரோவேவ் ஓவன் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், சாக்லேட் கேக்குக்கு 2 கப் மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. அடுத்து 2 கப் சுகர், ஒன் கப் கோகோ பவுடர், நல்ல குவாலிட்டியான கோகோ பவுடர் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்கள் சாக்லேட் கேக் நல்லா டேஸ்டாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சால்ட் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு சாக்லேட் கேக், செம்ம சாஃப்டாக மாய்ஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த பட்டருமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறது தான் இது. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா வேறு எந்த ரெசிபிக்கும் நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். 2 முட்டை, 1 கப் பட்டர் மில்க் ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு இப்போ காஃபி ப்ரூ பண்ண போகிறோம். ஸோ 1/2 கப் ஹாட் வாட்டரில் இந்த 1 கப் ப்ரூ சாஷெட், இந்த மாதிரி காஃபி சாஷெட் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி காஃபி ப்ரூ பண்ணிடுங்க. அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்போதே நம்ம மிக்சரில் ஆட் பண்ணிடணும். இந்த காஃபி ஃப்ளேவர் வந்துட்டு நம்மளுடைய சாக்லேட் ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அவ்வளோதான். இதான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டா போதும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நார்மல் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணலாம். இது நீங்கள் சும்மா நார்மலாக சாப்பிடணுன்னா கூட சாப்பிடலாம். இன்கேஸ் ஃப்ராஸ்டிங் வச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ராஸ்டிங்கும் பின்னாடியே வருது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பேட்டர் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் சைடில் ஏதாச்சும் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். நான் வந்து இந்த ரெசிபிக்கு 8-inch பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 6-inch பேன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 2 கேக் கிடைக்கும், 2 8-inch கேக்ஸ் கிடைக்கும் இந்த பேட்டர் இப்போ இந்த யூஸ் பண்ணுற இந்த அளவுலேருந்து. ஸோ நல்லா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி கேக் டின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெட்டி இது வந்து திஸ் வில் மேக் ஷுர் உங்களுடைய கேக் வந்து டின்னில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப், ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம பண்ணுறோன்னு. ஸோ ஒரு பெரிய பாத்திரம் தேவை, நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கணும். அதில் முன்னாடியே உப்பு போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ அது நல்லா ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நம்ம கேக் டின்னில் பேட்டரை ஊற்றிட்டு அதை உள்ளே வச்சிட்டிங்கன்னா 25-30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய கேக் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். வித்தவுட் அவன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும் இந்த கேக். நான் இந்த ரெசிபி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெசிபியை விடவே மாட்டீங்க. ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ சைடில் இந்த மாதிரி நல்லா கூல் ஆகிட்ட உடனே நல்லா ஆற விட்டுருங்க. அப்புறமா சைடில் அந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பின உடனே அழகாக வந்துடும். இப்போ பின்னாடி இருக்கிற நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை மெதுவாக நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள், சாக்லேட் கேக் பார்க்கவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. நான் வந்து சாக்லேட் கெனாச் ஃப்ராஸ்டிங் தான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ 400 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுக்கிறேன் நான். நீங்கள் வந்து மில்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம், எது அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். ஸோ என்னுடைய டார்க் சாக்லேட்டை நான் இந்த மாதிரி நல்லா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கால்வாசியாக தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் பெரிய பாத்திரம் மேலே வச்சு அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க, ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்ஸ் ஆட் பண்ண போகிறோம்.
கெனாச்சுக்கு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ரொம்ப ஈஸி இந்த ஃப்ராஸ்டிங் மேக் பண்ணுறதுக்கு. பட் அதோடைய அளவு, அதோடைய ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷ் க்ரீம் 200 கிராம், ஸோ சாக்லேட் 400 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 200 கிராம், 2:1 ரேஷியோ தான். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள். கடைசியில் நல்லா மெல்ட் ஆகிட்ட உடனே அதை ஆற விடுங்க. நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கெனாச் ரெடி ஆகிடும். இப்போ சுகர் சிரப் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1/2 கப் வாட்டர், 1 டீஸ்பூன் கோகோ பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் லைட்டாக அடுப்பில் வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காகும், அது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பாய் சூடாகிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகிற மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. இது வந்து நம்ம கேக் சாஃப்ட்னஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேக் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. 1/2 நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கெனாச் வந்து நம்ம கீழே நம்ம கேக் போர்டில் வச்சிடுறோம். அப்போ தான் நம்ம கேக் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ நம்மளுடைய நான் மேலே வந்து என்னோடய கேக்கை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டேன். அந்த கேக் இப்போ வச்சுட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த சுகர் சிரப்பை மேலே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள். நல்லா சாஃப்ட்னஸ், இது இந்த சுகர் சிரப் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும் கேக்கை, இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி. இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கனாச் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறின உடனே இந்த மாதிரி திக்காகிடும். ஸோ நல்லா ஒரு ஃப்ராஸ்ட் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கண்டிப்பாக வரணும் நீங்கள் கரெக்டான ரேஷியோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போது நம்மளுடைய அந்த கனாச் ஃப்ராஸ்டிங்கை நல்லா அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய கனாச்சை இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிட்ட அப்புறம் இப்போ இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நட்டெல்லாம் எடுத்து நட்டெல்லாம் வந்து நடுவில் ஃபில்லிங் மாதிரி வைக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல், பட் இது வச்சா ரொம்ப எம்மியாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் நட்டெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரிச்னஸ் டெக்கடென்ட்டாக இருக்கும் இன்னும் நம்மளோட சாக்லேட் கேக்கு. இந்த மாதிரி நடுவில் மட்டும் ஒரு ஃபில்லிங் மாதிரி நான் அதை வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த லேயர் முடிஞ்சிருச்சு, ஃப்ராஸ்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளுடைய கேக் லேயர் வந்து நான் சொன்னேன் 2 கேக் லேயர் கிடச்சிது அப்படின்னு. ஸோ அடுத்த லேயர் வந்து நான் இந்த மாதிரி மேலே வைக்கிறேன். அதே சேம் ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகுது. நம்ம மறுபடியும் சுகர் சிரப் வைக்கிறோம், மறுபடியும் கனாச் ஃபில்லிங்கை வந்துட்டு கனாச் ஃப்ராஸ்டிங் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். டாப் அண்ட் சைட்ஸில் மேலே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், சைட் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நல்லா ஈவனாக ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து ரொம்ப பக்காவாக மற்ற கேக்ஸ்க்கெலாம் இருக்கிற மாதிரி அழகாக கவர் பண்ணோம் அப்படிலாம் தேவையில்லை. பிகாஸ் நம்ம சுற்றி கிட்கேட் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ கிட்கேட் வந்து உங்களுக்கு கேக்கை வந்து கவர் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் ஈவனாக இருக்குதா அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம கிட்கேட்டை வந்து சைடில் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அடுத்து மேலே உங்களுக்கு என்ன சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்றது அது டோட்டலாக உங்களுடைய இன்னோவேஷன். நான் வந்து நட்டீஸ், ஃபெரரோ ராச்சோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி உங்கள் வீட்டில் உங்களோட லவ்ட் ஒன்ஸ் யாருக்காச்சும் பர்த்டேனா அவங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வெறுமனே கூட பேக் பண்ணி வெறும் கேக் கூட சாப்பிட்லாம், டீக்கெலாம் டீ கேக் மாதிரி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த மாதிரி கெனாச் பண்ணி கிறிஸ்மஸ்க்கோ இல்லைனா உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே வந்துச்சுன்னா அது கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், லைக் செஞ்சு கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் பட்டர் இல்லாமல் மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் மெயினாக செய்கிறோம். ஸோ மைக்ரோவேவ் அவனில் கூட நீங்கள் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.